வணக்கம் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு குரு பெயர்ச்சி ராசி பலன்கள் பார்க்கலாம் இந்த குரு பெயர்ச்சி ராசி பலன்கள் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இதுவரைக்கும் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உணர் ரோகஸ்தானத்திற்கு மாறுறாரு இந்த ஸ்தானத்திலிருந்து உங்களோட தொழில் அயன சயன போகஸ்தானம் தன வாக்கு குடும்பஸ்தானம் ஆகியவற்றை பார்க்குறாரு ராகு உங்களது ராசிக்கு அயன சயன போகஸ்தானத்திலும் கேது மற்றும் சன் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த குரு பெயர் அனைத்து காரியங்களிலும் கூடுதலான வெற்றிகளை காண்பீங்க சேமிப்புகளை ஆதாயம் தரும் விஷயங்கள்ல முதலீடு செய்வீங்க திட்டமிட்டு சரியாக செயலாற்றுவீங்க கடினமாக உழைத்து லாபம் அடைவீங்க மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் உண்டாகும் தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீங்க சொத்து விவகாரங்களில் நிலவிய வில்லங்கம் விலகும் சமுதாயத்தில் உயர்ந்த பதவிகளையும் பெறுவீங்க உங்களுடைய உங்களை இள சகோதர சகோதரிகளுடன் இணைத்து செயல்படுவீங்க சிறிய முதலீட்டிலும் பெரிய வெற்றிகளை காண்பீங்க ஆதாயம் தரும் தொழில்களை தொடங்குவீங்க தொலைவில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களுக்கும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு பலருக்கு கிடைக்கும் உடல் உபாதைகள் ஏற்படாது உங்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் திறமைகள் பழிச்சிடும் உத்தியோகஸ்தர்கள் கடுமையாக உழைத்தாலும் அதில் மேலதிகாரிகள் குற்றம் காண வாய்ப்பு உண்டு அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க இதனால் சமாளிச்சிடுவீங்க சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூரில் சில காலம் தங்கி பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அலுவலகத்திலிருந்து கடன் கிடைத்து வாகனம் வாங்கும் யோகமும் பலருக்கு அமையும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் ஏற்படாது ஆனாலும் எதிலும் கவனமாக இருக்கிறது அவசியம் புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்தாலோசிச்சதுக்கு அப்புறமா செய்யணும் தேவைக்கேற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்கவும் அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயித்து லாபமடைய நிறையவே வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகள் அனைவரையும் போவீங்க கட்சி மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் அரசு அதிகாரிகளும் உங்கள் நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பாங்க அவர்களால் உங்களின் செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும் உங்களின் மறைமுக எதிரிகளை இனம் கண்டு ஒதுங்குவீங்க அதே சமயம் கட்சியில் முக்கிய பிரமுகர் யாரிடமாவது மனக்கசப்பு ஏற்படலாம் அதனால் பிறருடன் பேசும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசணும் கலைத்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும் பாராட்டும் பணமும் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் சக கலைஞர்கள் நட்புடன் பழகுவாங்க அவங்களால உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து சந்தோஷப்படுவீங்க அதே நேரம் சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் உங்கள் காரியங்களை செய்யறது நல்லது பெண்மணிகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை காண்பீங்க கணவரிடம் பாசத்தோடு பழகுவீங்க புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க தேவையற்ற கவலைகள் சிலருக்கு தோன்றலாம் மாணவர்கள் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பழைய தவறுகளை திருத்திக்கொண்டு புத்துணர்ச்சியுடன் பாட பாடங்களை படிக்க படிக்க வேண்டியது அவசியம் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்க வேண்டாம் நீங்கள் நீங்களாகவே இருக்க பழகி உங்களின் முன்னேற்றத்திற்கு அடிகோளுங்கள் பரிகாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று பதினாறு முறை வளம் வருவது நல்லது சிறப்பான கிழமைகள் ஞாயிறு திங்கள் புதன் அனுகூலமான திசைகள் தெற்கு வடமேற்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று நான்கு சிறப்பு பரிகாரம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை மாலையை திங்கட்கிழமை தோறும் அம்மனுக்கு சாத்தி வர குழப்பங்கள் அகலும் மனம் தெளிவடையும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மங்களாம்பா ஓம் ஸ்ரீ மங்களாம்பிகாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லுவது சிறப்பு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ